ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரம்ம முகூர்த்தத்தின் நன்மைகள். காலையில சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு பழகணும்னு நிறைய பேர்கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கியிருப்போம். மறதி ஜாஸ்தியா இருக்கு, கவனக்குறைவோட இருக்கேன், டைம் பத்தவே மாட்டேங்குது, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அதிகாலையில எழுந்திருக்கிறது தான். நம்ம உடம்பு ஒரு மெஷின் மாதிரி. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் ஏதோ ஒரு வகையில நம்மள நல்லபடியா பாத்துக்குது. சின்னதா அடிபட்டு தோல் உறிஞ்சா கூட அது வழியா கிருமிகளும் வைரஸ்களும் நுழைஞ்சிரும். இதனாலேயே நம்ம தோல் பல அடுக்குகளா உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன் ஸ்கூல்ல PT மாஸ்டர்கிட்ட மாட்டிப்போமேன்னு நம்ம அசால்ட்டா கடிச்சு துப்புற நகம் கூட கிருமிகள் வைரஸ்கள் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்துற பாதுகாவலனாதான் இருக்கு. அப்ப நம்ம உடம்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இயங்கணும். ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டா கூட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். தூக்கம். ஒரு சராசரி மனுஷனுக்கு தினசரி 6-8 மணி நேரம் வரை தூக்கம் தேவைப்படுது. அதுக்கு அதிகமாவும் தூங்கக்கூடாது, கம்மியாவும் தூங்கக்கூடாது. சரியா 8 மணி நேரம் தூங்கி காலையில பிரம்ம முகூர்த்தம் நேரத்துல எழுந்துக்கிறப்போ உங்க உடலும் மனமும் என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கும். எப்படியெல்லாம் நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். அதிகாலையில 3-5 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரம் இயங்கும். அதுலயும் அதிகாலை 3:20-3:40 வரை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஆற்றல் அதிகமா இருக்குமா? நம்ம என்ன கேட்டாலும் அது நடக்குமா? சரி, இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு? நம்பர் 1, உடல்ல எந்த குறைபாடுமே இல்லாம மனசளவுல நிம்மதியா வாழற காலம் முழுக்க ஆரோக்கியமா இருப்பீங்க. நம்பர் 2, உடல்ல எந்த குறைபாடும் இல்ல, மனசளவுலயும் நிம்மதியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆயுட்காலம் அதிகரிக்கும். நம்பர் 3, இந்த பிரம்ம முகூர்த்தம் நேரத்துல வளிமண்டலத்துல இருக்க ஆக்சிஜன் எந்த மாசும் இல்லாம தூய்மையா இருக்கும். அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறப்போ உடலோட உள்ளுறுப்புகள் மற்றும் ரத்தம் சுத்திகரிக்கப்படுது. உடலுக்குள்ள இருக்க மாசுகள் அழுக்குகள் எல்லாம் வெளியேற்றப்படுது. நம்பர் 4, எல்லா விஷயத்திலயும் எளிமையா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்க வாழ்க்கையில நிர்ணயிச்சிருக்க இலக்குகள் மேல முழு கவனத்தையும் செலுத்தி வெற்றியடைஞ்சு காலம் முழுக்க வெற்றி பாதையில பயணிக்கணும்னா கண்டிப்பா நீங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் நேரத்துல முழிச்சுக்கணும். நம்பர் 5, உங்களை சுத்தி எந்த சத்தமும் தொந்தரவும் இல்லாத நிம்மதியான நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் தான். நம்பர் 6, உங்களை சுத்தி எந்த தொல்லையும் இல்லாதப்போ நீங்க ஒரு துளி தொந்தரவு கூட இல்லாம தியானம் பண்ணலாம். சோ தியானம் பண்றதுக்கும் மூச்சு பயிற்சி பண்றதுக்கும் சிறந்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். நம்பர் 7, உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். மத்த நேரத்துல நீங்க வேற ஒருத்தவங்க கூட நேரத்தை செலவழிப்பீங்க, ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களுக்காக நீங்க நேரம் செலவழிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்பர் 8, வெற்றியாளர்கள் எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்கிறது தான் தன்னோட பழக்கமா வச்சிருக்காங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எழுந்துக்கிறப்போ நீங்களும் வெற்றியாளர்கள்ல ஒருத்தரா ஆவீங்க. நம்பர் 9, நம்ம உடம்பு பயாலஜிக்கல் கிளாக் மூலமா தான் இயங்குது. உதாரணத்துக்கு ஸ்லீப் வேக் சைக்கிள், சர்க்காடியன் ரிதம், இதெல்லாத்தையும் சொல்லலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறப்போ நம்ம உடம்போட பயாலஜிக்கல் கிளாக் சீராகுது. நம்பர் 10, எப்பவுமே காலையில முழிச்சதும் நாம எங்க இருக்கோம்னு நமக்கே தெரியாது. சுத்தி முத்தி பாத்துட்டு நம்ம ரூம்லதான் பெட்லதான் படுத்திருக்கோம், நம்ம வீட்டுலதான் இருக்கோம் அப்படின்னு ஞாபகங்கள் ப்ராசஸ் ஆகும். இதுக்கு காரணம், நம்ம ஆழ்ந்து தூங்கி எழுந்துக்கிறப்போ நம்ம மைண்ட் ஒரு காலி பேப்பர் மாதிரி இருக்கும். இப்படி காலி பேப்பர் மாதிரி இருக்குன்னா நம்ம மைண்ட் ஏகப்பட்ட நாலேஜ் எடுத்துக்க தயாரா இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்துல நம்ம எவ்வளவு விஷயங்கள் வேணாலும் படிக்கலாம், எவ்வளவு நாலேஜ் வேணாலும் கெயின் பண்ணிக்கலாம். நல்லா படிக்கணும், படிச்செல்லாம் மனசுல பதியணும்னு நினைச்சா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருச்சு படிங்க. நம்பர் 11, உடம்ப ஃபிட்டா வச்சுக்க ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவோம், டயட்ஸ் எல்லாம் எடுப்போம். அதே மாதிரி உங்க மைண்ட ஃபிட்டா வச்சுக்கணும்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருச்சு சுத்தமான காற்ற சுவாசிங்க. அப்புறம் கொஞ்சம் அமைதியான இடத்துல உட்காந்து நிதானமா தியானம் பண்ணுங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் உங்க மைண்ட ஃபிட்டா வச்சுக்க உதவும். நம்பர் 12, பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிச்சிட்டு தூங்காம வேலைகளை பண்றப்போ உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகிறப்போ எந்த கிருமிகளாலையும் வைரஸ்களாலையும் நம்ம கிட்ட நெருங்கக்கூட முடியாது. நம்பர் 13, நம்ம நார்மலா செயல்பட்டதை விட 10 மடங்கு ஜாஸ்தியா செயல்படுவோம். டெய்லியும் பிரம்ம முகூர்த்தம் நேரத்துல நீங்க முழிச்சீங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்க உங்களோட எனர்ஜி லெவல் உச்சத்துல இருக்கும். எப்பவுமே துரு துருன்னு உற்சாகத்தோட இருக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் நேரத்துல முழிச்சுக்கோங்க. நம்பர் 11, எல்லாத்துக்குமே pH-னு ஒண்ணு இருக்கு. pH அப்படின்னா பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம். எந்த லிக்விடா இருந்தாலும் அதுக்கு pH மெஷர் பண்ணுவாங்க, அதாவது அந்த லிக்விட்ல எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குன்னு மெஷர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் pH லெவல் இருக்கும். பிளட்டோட pH லெவல் 7.35 இருந்து 7.45 குள்ள இருக்கும்.
இதுக்கு கம்மியா இருந்தாலும் ஆபத்து, அதிகமா இருந்தாலும் ஆபத்து. இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல நீங்க எழுந்துக்கிறப்போ உங்க உடம்புல இருக்க ரத்தத்தோட பிஹெச் லெவல் அதிகமும் ஆகாம கம்மியும் ஆகாம பேலன்ஸ்டா சமநிலையில இருக்கும். நம்பர் 15. உடம்பெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு, புண்ணா இருக்கு, நாள் முழுக்க ரொம்ப சோர்வாவே இருக்கேன், அங்கங்க நரம்பெல்லாம் பிடிச்சுக்குது. இப்படி உங்க உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த பிரம்மமூர்த்தம் தான். இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல நீங்க எழுந்திருச்சாலே உங்களோட உடம்புல இருக்க காயங்கள், மனசுல இருக்க காயங்கள், உடம்புல இருக்க வலிகள், மனசுல இருக்க வலிகள், சோர்வு, இதெல்லாமே சீக்கிரமா குணமாகிடும். ஏன்னா அந்த நேரத்துல நீங்க சுவாசிக்கிற காத்தும் உணர்ற சுற்றுச்சூழலும் அன்றாட உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு. இந்த நேரத்துல ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறப்போ உங்க உடம்புல இருக்க புண்கள், உங்களுக்குள்ள இருக்க நோய்கள், இதெல்லாமே சீக்கிரமே குணமாயிடும். அதே மாதிரி இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல நீங்க அதிகமான ஆக்சிஜனை சுவாசிக்கிறப்போ மனநலம் சீரமைக்கப்படுது அப்படின்னு விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல அதிகமா தியானம் பண்ண சொல்றாங்க, மூச்சு பயிற்சி பண்ண சொல்றாங்க. சோ என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா பிரம்மமூர்த்தம் நேரத்துல எழுந்திருக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 16. உங்க உடம்புல வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் சரியா போய் சேரணும்னா நீங்க பிரம்மமூர்த்தம் நேரத்துல எழுந்துக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும். நம்பர் 17. இந்த பிரம்மமூர்த்தம் நேரத்துல எழுந்திருச்சு தியானம் பண்றப்போ இல்லனா சும்மா அமைதியா சுத்தமான காத்த சுவாசிச்சுட்டு உட்கார்றப்போ உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கிறத நீங்க உணர்வீங்க. உங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும். இந்த நேரத்துல நீங்க என்ன கத்துக்கிட்டாலும் படிச்சாலும் அது கடைசி வரைக்கும் மறக்கவே செய்யாது. ஞாபக சக்தி அதிகரிக்கணும். மறதி கம்மியாகணும்னு ஆசைப்பட்டா இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்துக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. நம்பர் 18. இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறப்போ தெளிவான சிந்தனை கிடைக்கும், தெளிவான செயல்பாடு இருக்கும், முடிவெடுக்கிறதுல திறமைசாலியா மாறிடுவீங்க. என்ன விஷயத்தை யோசிச்சாலும் அதுல தெளிவும் நிதானமும் அதிகமா இருக்கும். ஒருத்தங்க கிட்ட பேசுறப்ப கூட தெளிவான முறையில பேசுவீங்க, பழகுவீங்க. நம்பர் 19. இந்த பிரம்மமூர்த்தம் நேரத்துல நீங்க எழுந்துக்கிறப்போ ஆல்ரெடி நீங்க பண்ணிக்கிட்டு இருந்த வேலையில முன்னாடி இருந்த ஈடுபாடை விட நல்ல ஈடுபாடு இருக்கும். முன்னாடி காலையில 8 மணி இல்ல 10 மணிக்கு எழுந்திருச்சு ஆபீஸ் போயிருப்பீங்க, போய் படப்படன்னு வேலையை பார்ப்பீங்க, இல்லனா வேலையே பார்க்க முடியாம சோம்பேறித்தனத்துல உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா இந்த பிரம்மமூர்த்தம் நேரத்துல எழுந்துக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டு 3-7 நாள் வரை உங்க வேலையோட ப்ராக்ரஸ நோட் பண்ணுங்க. கண்டிப்பா முன்னாடி விட ஜாஸ்தியா வேலை பண்ணிருப்பீங்க. படிக்கிறதும் அப்படிதான், ரொம்ப மக்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்திருச்சு தியானம் பண்ணி முடிச்சுட்டு படிங்க. கொஞ்ச நாள்லயே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்குவீங்க. சோ இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறப்போ உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்குது. நம்பர் 20. பிரம்மமூர்த்தம் நேரத்துல எழுந்திருச்சு தூங்காம முழிச்சுட்டு இருந்து சூரியன் கிட்ட இருந்து வெளியாகிற முதல் கதிர்களை உங்க மேல பட விடுங்க. வாழ்க்கையில கேன்சர் நோயால நீங்க பாதிக்கப்படவே மாட்டீங்கன்னு சொல்றாங்க. நம்பர் 21. பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறவங்களோட இன்சுலின் லெவல் எப்பவுமே சமநிலையில இருக்குன்னு ஆராய்ச்சிகள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஒபிசிட்டி, டயபிட்டிஸ் இதெல்லாம் வாழ்க்கையில இருந்து டெலீட் பண்ணிட்டு நினைச்ச மாதிரி இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு ஹாப்பியா வாழலாம். நம்பர் 22. என்னைக்குமே இளமையா இருக்கணும், தோல்ல சுருக்கம் இருக்க கூடாது, அழகு என்னைக்குமே குறையாம வயசு கூடனாலும் வாலிப வயசுல இருந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டா பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்துருங்க. இந்த பிரம்மமூர்த்த நேரம் ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ அதிகப்படுத்தும், வயசு கூட கூட இளமை அதிகரிச்சுட்டே இருக்கும். நம்பர் 23. இந்த பிரபஞ்சத்தை கூட நீங்க பேசுறதுக்கான சரியான நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் தான். ஏன்னா இந்த நேரத்துல இந்த உலகமே சத்தம் போடாம அமைதியா தூங்கிட்டு இருக்கும். யார்கிட்ட பேசுறதுன்னு பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்துல நீங்க மட்டும் முழிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட மட்டும்தான் பேசும். இந்த நேரத்துல உங்களோட தேவைகள் என்னவா இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்டதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நம்பர் 24. இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல உங்களை தொல்லை பண்றதுக்கு எந்த விஷயங்களும் இருக்காது. இதனால உங்க எண்ணங்கள் என்னன்னு தெளிவா ஆராய முடியும். அதை நீங்க ஒரு டைரியில கூட எழுதி வைக்கலாம். அதுல எது கெட்ட எண்ணங்களோ நெகட்டிவ் எண்ணங்களோ அதை உங்க மைண்ட்ல இருந்து வெளியேத்திடுங்க. இதையே தொடர்ச்சியா பண்றப்போ நீங்க நேர்மறை மனிதனா ஆக ஆரம்பிப்பீங்க. யார்கிட்ட பேசினாலும் பாசிட்டிவிட்டியோட பேச ஆரம்பிப்பீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவா எடுத்துப்பீங்க. உங்களை சுத்தி உள்ள மக்களையும் பாசிட்டிவ் மனுஷங்களா மாத்துவீங்க. சோ முழு நேர்மறை மனுஷனா மாறணும்னு ஆசைப்பட்டா இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்துக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. நம்பர் 25. மொத்தத்துல உங்க வாழ்க்கையில பதட்டம், மன அழுத்தம், நோய்கள் எதுவுமே இல்லாம என்னைக்குமே சந்தோஷமா நிம்மதியா திருப்தியான வாழ்க்கைய வாழணும்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க. சரி, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எல்லாரும் எழுந்திருக்கலாமா இல்ல சில பல மக்கள் விதிவிலக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சில பேரு விதிவிலக்கு தான். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கள்லாம்
இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல முழிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா குழந்தைங்களுக்கு அதிக நேரம் தூக்கம் தேவைப்படும். அதே மாதிரி கர்ப்பமா இருக்க பெண்களுக்கும் அன்றாட வாழ்க்கையில தேவைப்படுற தூக்கத்தையும் ஓய்வையும் விட கொஞ்சம் அதிகமான தூக்கமும் ஓய்வும் தேவைப்படும். சோ குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்திருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்திருக்கிறத சின்ன வயசுலயே பழக்கப்படுத்திக்காத சில வயசானவங்க இந்த நேரத்துல எழுந்திருக்கிறத தவிர்த்துக்கலாம். செரிமான கோளாறு அதிகமா இருக்கு, குடல் இயக்கம் ஒழுங்கா இல்ல, மோஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறத தவிர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமா சீரான தூக்க முறை இல்லாம இடையில இடையில முழிச்சு தூங்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல எழுந்துக்கிறத தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, அதுல சிறந்தது இந்த பிரம்மமூர்த்த நேரம் தான். இந்த ஒரு நாள ஒரு மனுஷனோட முழு வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாக்கலாம். காலையில 3 மணிக்கு ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த 3 மணியான பிரம்மமூர்த்தம் நேரம் தான் ஒரு மனுஷன் குழந்தையா இந்த உலகத்துல பிறக்கிற நேரம். இல்லனா பச்சிளம் குழந்தை பருவம்னு கூட சொல்லலாம். காலையில சூரிய உதயம் ஆனப்புறம் உள்ள நேரம் தான் நம்ம பள்ளிக்கூடம் போற வயசுன்னு வச்சுப்போம். மதியம் அப்படிங்கிறது வாலிப வயசு, சாயங்காலம் அப்படிங்கிறது மிடில் ஏஜ்னு வச்சுப்போம், இரவு தான் ஓல்டேஜ். இப்போ இந்த ஓல்டேஜை நம்ம அடையணும்னா அடிப்படையான விஷயம், நம்ம பிறந்து இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்து இருக்க எல்லா பருவங்களையும் கடந்து வரணும். அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயம் இந்த உலகத்துல குழந்தையா பிறக்கிறது தான். அடுத்ததா குழந்தை பருவத்தை அடையணும். அந்த குழந்தை பருவத்துல நம்ம தனியா இருக்க மாட்டோம், என்னைக்குமே அம்மா கூட இருப்போம், இல்லனா அப்பா கூட இருப்போம். அவங்களும் இல்லனா யாராச்சும் நம்மள பத்திரமா பாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. அந்த கட்டத்தை நம்ம தாண்டி வந்தாதான் அடுத்தடுத்த பருவங்களை நம்ம அடைய முடியும். அப்ப இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம குழந்தையா இருக்க நேரம் மாதிரி நம்ம வாழ்க்கையோட அடுத்த வெற்றிகளை பாக்குறதுக்கு அடிப்படையான நேரம். நம்ம அம்மா அப்பா சின்ன வயசுல நமக்கு எப்படி உதவுனாங்களோ அதே மாதிரி உதவுறதுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பிரபஞ்சம் உதவ தயாரா இருக்கும். இந்த பிரபஞ்சம் கிட்ட இருந்து நம்ம தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கலாம், நம்ம கத்துக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் கத்துக்கலாம். ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு குழந்தை பருவம் எவ்வளவு முக்கியமானதோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு நேரத்தையும் சிறப்பா செலவு பண்ணி வெற்றியோட அடுத்த கட்டத்துக்கு ஒரு மனுஷன் முன்னோக்கி போறதுக்கு இந்த பிரம்மமூர்த்த நேரம் அவ்வளவு அவசியம். பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பாத்திருப்பீங்க. நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்கணும், என்னைக்குமே பாசிட்டிவா இருக்கணும், வாழ்க்கையில வெற்றி மட்டுமே பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உடனே ஒரு ஸ்கெடியூல போட்டு பிரம்மமூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க. கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கைய வாழ்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.